வெல்கம் டு ஸ்டோர் கீப்பர் டிப்ஸ். எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரெகுலர் ஃபாலோயர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, இன்றைக்கி வந்து என்ன கண்டென்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்டு ஒரு மெட்டீரியல் வந்து டெலிவரி ஆகுது, நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க, ஓகேங்களா? அப்போ அந்த மெட்டீரியல் ஆனால் டெலிவரியோட சலான், அதாவது டெலிவரி சலான் அப்படி இல்லைனா டெலிவரி நோட் அப்படின்ற அந்த ஒரு டெலிவரி நோட் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க நீங்கள். அப்படி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதனால் வந்து என்ன இம்பேக்ட் ஆகும், அது வந்து எங்கே கொண்டு போய் எவ்வளோ பெரிய சிக்கலை கொண்டு போய் விடும் அப்படின்றத பற்றி, அந்த மாதிரி சப்போஸ் மிஸ் ஆன டெலிவரி நோட்டை வந்து மிஸ் ஆயிடுச்சா என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் சேனலில் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறதே இருந்தீங்கன்னா, சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமுக்கினா மட்டும்தான் நான் போடக்கூடிய பயனுள்ள அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் உடனடியாக. சரி, வாங்க நம்ம போகலாம். இப்போது நீங்கள் வந்து ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு வேர் ஹவுஸ் இல்லைன்னா ஸ்டோர் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் செக்யூரிட்டி என்ட்ரி கேட் வந்து இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு மெட்டீரியல் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா பிஆர் பேசஸில் தான் நீங்கள் வந்து, அதாவது பர்ச்சேஸ் ரிக்வஸ்ட் பேசஸில் பிஓ ரெடி பண்ணுவாங்க. பிஓ ரெடி பண்ணது பேசஸில் வந்து நீங்கள் வந்து மெட்டீரியல் ஆர்டர் பண்ணுவீங்க. அந்த மெட்டீரியல் ஆர்டர் பண்ணக்கூடியப்போ வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் சிஸ்டத்தில் கண்டிப்பான முறையில் என்ட்ரி போட்டு நீங்கள் வந்து அதை அந்த குவான்டிட்டி வந்து எத்தனை குவான்டிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி போட்டு அப்புறமா ஆர்டர் பண்ணுவீங்க. ஸோ வந்து இந்த ஆர்டர் பண்ணி முடிச்சிட்ட உடனே வருது, நீங்கள் அந்த மெட்டீரியல் வந்து வந்து உள்ளே ரிசீவ் பண்ணிட்டீங்க. ஒரு நாளைக்கு பலதரப்பட்ட மெட்டீரியல் நம்மளுக்கு வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் வந்து அந்த மெட்டீரியல் டெலிவரி நோட்டை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகுனா, நீங்கள் அந்த மிஸ் பண்ண மெட்டீரியல் வந்து டெலிவரி நோட்டை மிஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த சப்ளையர் வந்து ஒன் ப்ளஸ் டூ காப்பி, மொத்தம் வந்து மூணு டெலிவரி நோட்டில் வந்து ஒன் ப்ளஸ் டூ இருக்கும், டோட்டல் த்ரீ. ஸோ ஃபஸ்ட்டு காப்பி வந்து உங்களோட ஒரிஜினல், செகண்ட் காப்பி வந்து பார்த்திங்கன்னா சப்ளையர் வந்து நம்ம வாங்கின மெட்டீரியல் அந்த டெலிவரி நோட்டை வந்து அக்கௌண்ட்ஸில் அவரோட இன்வாய்ஸ் கூட சேர்த்து வந்து உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் செக்ஷனுக்கு அவருக்கு வந்து ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே, தேர்ட் காப்பி அவர் வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு சிமெண்ட் மூடை வந்து வாங்குறீங்க, இப்போ வந்து ஒரு 550 மூடை 600 மூடை வருது. அதை வந்து நீங்கள் பிஓவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 மூடைக்கு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் 650 மூடை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மிச்சம் உள்ள அந்த 3,350 மூடைக்கு உண்டானது. ஓகேங்களா? அப்போ வந்து பிஓ குவான்டிட்டி பிரகாரம் நீங்கள் 650 ரிசீவ் பண்ணது போக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து இந்த 650 மூடை எக்ஸாம்பிளுக்கு வாங்கின அந்த ஒரு டெலிவரி செலான் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து 10,000 மூடைக்கு உண்டான அந்த எல்பிஓ அவருக்கு இஷ்யூ பண்ணதில் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா இன்வாய்ஸ் வந்து பண்ணுவார். அப்போ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பர்ச்சேஸ் ஆர்டரில் இப்போ நீங்கள் டெலிவரி அந்த பார்சியல் வந்து பார்சியலாக வந்து 1 இயருக்கு இல்லை வந்து 6 மந்த்துக்கு அந்த மாதிரி வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்கிறப்போ நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலரான ஒரு 650 மூட்டை அந்த சிமெண்ட் வாங்கின அந்த டிஓ வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு 4,350 வாங்கிட்டீங்க. அப்போ டோட்டல் வந்து பிஓ குவான்டிட்டி 10,000, நீங்கள் வந்து 5,000, நீங்கள் வந்து பார்சியலாக 4-5 தடவை வந்து, அதாவது உங்களுக்கு இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி வந்து 200 மூட எடுக்கலாம் இல்லை 1,000 மூட அந்த மாதிரி எடுத்துட்டீங்க. ஆனால் 5,000 வந்து அவர் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருப்பார் பில் வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு, அதாவது அவரோட பேமெண்ட்டுக்கு. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 650 மூட்டை சிமெண்ட்டுக்கு உண்டான டிஓ வந்து நீங்கள் அனுப்பலைன்னா அது வந்து எப்படின்னா, அவர் உங்களுக்கு டெலிவரி பண்ண டேட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ண டேட்லேருந்து 30 நாள் இல்லை 40 நாள் இல்லை 60 நாள் க்ரெடிட் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்கும், க்ரெடிட் பேசஸ். அப்போது அதனுடைய இம்பேக்ட் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் மிஸ் ஆனதே உங்களுக்கு தெரியல, ஆனால் அவர் வந்து சப்ளையர் வந்து உங்களோட அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சப்மிட் பண்ணிவிட்டு அவர் வந்து கிளைம் காமிச்சிட்டார்னா ஜிஎஸ்டி வந்து பிடிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி உங்களுக்கு தெரியும், ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா அவர் சேர்த்து தான் வந்து பில்லிங் பண்ணுவாங்க இன்வாய்ஸில். அப்படி பண்ணுறப்போ
நம்ம நீங்கள் உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த டிஓ அவர் அனுப்பிச்ச டிஓவும் நீங்கள் வந்து அதாவது அந்த டிஓ உங்கள் சைட்லேருந்து போகலன்னா அந்த பேமெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவன் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறப்ப அவர் வந்து ஒரு மாதத்துலேயே சப்போஸ் பார்சியலாக வந்து அந்த ஒரு 650க்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 650க்கு அப்புறம் வந்து ஒரு அந்த மாதத்துலேயே ஒரு 2500 வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. அப்படி இருக்கப்போ அந்த இம்பேக்ட் வந்து என்னென்னா ஜிஎஸ்டியில் வந்து பெரிய தலைவலி உண்டாக்கும். ஒரு நாள் லேட் பண்ணால் கூட அதுக்கு ஃபைன் வந்து நம்ம அடைக்க வேண்டிய மாதிரி, அதாவது ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. முதல் ரெண்டாவது நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து கொரி போடுவாங்க உங்களுக்கு. இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அக்கௌண்ட்ஸு ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சப்ளையர் எவ்வளவோ பில்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கடந்து அவங்க வந்து உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு டிஓ நம்பர் ஆக்சுவலாக நீங்கள் டெலிவரி ஆயிருக்கா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயில் அனுப்புறதுக்கு எப்படியும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிரும், இல்லை 1.5 மாதம் கூட ஆகும். அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி வந்து இந்த ஃபஸ்ட்டு டிஓ தொலைஞ்சி போனால் சப்ளையர் பேமெண்ட்டில் வந்து இடைஞ்சலாகும். இப்போ இந்த 2500 மூட இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாதத்தில் சப்ளை பண்ணிட்டாரு, நீங்கள் 650 மூட சிமெண்ட்டுக்கு உண்டானதை வந்து தொலைச்சிட்டிங்கன்னா அக்கௌண்ட்ஸில் வந்து பேமெண்ட் வந்து டோட்டலாக அந்த ஒரு மாதத்துக்கு உண்டானது ஒரே பேமெண்ட்டாக கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டால் ஜிஎஸ்டி வந்து அந்த அவருக்கும் கிளைம் பண்ணுவாங்க, நம்ம நீங்கள் இருக்கக்கூடிய கம்பெனியில் அந்த அக்கௌண்ட்ஸ் அவங்களும் கிளைம் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு காரணத்தினால நீங்கள் தொலைஞ்சி போன டிஓவை தொலைஞ்சி போச்சு அப்படின்றத கரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உண்மையாகவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு காப்பி வாங்கி நீங்கள் ரப்பர் ஸ்டாம்ப் வந்து க்ளீனாக வந்து அந்த ஒரு ஸ்கேன் காப்பி எடுத்து பிரிண்ட் எடுத்துக்கிடும். உண்மையாகவே வந்திருந்ததுன்னா செக்யூரிட்டி ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. எந்த மெட்டீரியல் இருந்தாலும் உள்ளே வந்துட்டு செக்யூரிட்டி சைன் போட்டு சீல் போட்டு அனுப்புவார் டிஓவுக்கு பின்னாடி. அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஒரு வெரிஃபிகேஷனில் இருந்து கரெக்டாக ஃபிசிக்கலாக வந்து ஸ்டாக்கில் பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஏன்னா நிறைய வேலை மறந்துருக்கலாம். அந்த மாதிரி மறதி இருக்கக்கூடியவங்க சப்போஸ் ஏதோ ஒரு வகையில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றப்போ அதை வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் பண்ணிவிட்டு அதை இமீடியட்டாக கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த அக்கௌண்ட்ஸுக்கும் ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சப்ளையருக்கும் இந்த தொந்தரவுகள் இருக்கவே இருக்காது. இது வந்து இதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா செக்யூரிட்டி கேட்டில் எந்த மெட்டீரியல் குண்டூசியிலேருந்து பெரிய யானை அளவில் மெட்டீரியல் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ட்ரி போடணும். எல்லா டிஓவும் வந்து பின்னாடி ஏன்னு கேட்டால் 1+3 வச்சுருப்பாங்க. நீங்கள் மிஸ் பண்ணாலும் அந்த செக்யூரிட்டி கேட்டில் சீரியல் நம்பரில் எத்தனாந்தேதி இந்த டேட்டில் இந்த ஒரு வண்டி நம்பரில் இந்த டயத்தில் இந்தந்த மெட்டீரியல் இந்த பில்லுக்கு அகேன்ஸ்டாக வந்துருச்சுன்னு வந்து அதில் ரெஃபரன்ஸு பதிவாயிரும். ஸோ வந்து இந்த ஒரு கம்யூனிகேஷனில் தான் வந்து ஒரு டிஓ தொலைஞ்சி போச்சுன்னா உண்மையாகவே பொருள் வந்துச்சா இல்லையா அப்படின்றத பிடிக்கிறதுக்கு ஒரு லூப் பாயிண்ட்டாக எடுத்து பண்ணலாம். அது போக நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லா மெட்டீரியலுக்கும் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் டிஓவும் அந்த செக்யூரிட்டி லிஸ்டும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா வாரம் நீங்கள் வந்து ஒரு டேட் அதாவது வியாழக்கிழமை வச்சுக்கலாம் இல்லை வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து வந்துட்டு சப்ளையர்கிட்ட வந்து நம்ம கெட்ட பேர் எடுக்காமல் இந்த மாதிரி டிஓ மிஸ் சப்போஸ் உங்கள் சைடில் மிஸ் ஆனாலும் சரி, சில பேர் அர்ஜென்ட்டுக்கு டெலிவரி பண்ணுவாங்க டிரைவர் என்ன பண்ணுவார்னா சார் கொஞ்சம் வச்சுக்கோங்க சார் நான் டிஓ மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், டிஓ இல்லாமல் எந்த மெட்டீரியலும் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய அஃபன்ஸ் ஆயிரும், ஆடிட்டு அக்கௌண்ட்ஸ் லெவலில் பெரிய தலைவலியாகும். ஒரு பொருள் உள்ளே வர்றது டிஓ வந்து டெலிவரி நோட் இல்லாமல் அப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரைம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். நான் வந்து அக்கௌண்ட்ஸ் லெவலில் கண்டிப்பாக ஆடிட்டிங் லெவலில் வித்தவுட் பேப்பர் எனி காஸ்ட்டு நீங்கள் எந்த பொருளும் உள்ளே சேர்க்கவே கூடாது, அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் அதாவது நிதானமாக விளக்கமாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த டிஓ வந்து நீங்கள் பொருளே வாங்கலை அப்போ சப்ளையர் வந்து அங்கே கிளைமுக்கு வந்து உங்கள் ப்ரொக்யூர்மெண்ட்டில் அக்கௌண்ட்ஸில் கொடுத்துட்டாரு அப்படின்னாலும் நீங்கள் வாங்காத பொருளுக்கு சர்டிஃபிகேட் பண்ணிங்கன்னா பைசா போயிடும், ஆனால் ஃபிசிக்கலாக ஸ்டாக் இருக்காது. ஸோ அந்த மாதிரி அவாய்ட்னஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் வந்து உங்கள் கம்பெனி பேர்லேயே இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பெங்களூரில் இருக்கீங்க, பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா 10 ப்ராஜெக்ட் போகுது. ஸோ உண்மையாகவே சப்ளையர் வந்து
ஆக்சுவலாக சப்ளையர் வந்து ஒரு உங்கள் கம்பெனி பேரில் வேறு ஒரு சைட்டில் ஒரே ஏரியாவில் ரெண்டு சைட் இருக்குது. அப்போ வந்து சைட்டு பேர் வந்து அந்த ப்ராஜெக்ட் நம்பரில் வேறு ஒரு சைட்டில் டெலிவரி பண்ணியிருப்பார்னா, பை த மிஸ்டேக்காக அந்த கிளர்க் என்ன பண்ணியிருப்பார்னா, அந்த ஒரு நம்பரை வந்து அடிக்கிறதுக்கு விட்டுட்டு ஆக்சுவலாக பொருள் சப்ளை பண்ணியிருப்பார். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவார்னா, டிஓ வந்து பெசிக்கலாக ஒரு இடத்துக்கு வந்து பொருள் கொடுத்துருப்பார், டிஓ வந்து அங்கே விட்டுருப்பார். ஆனால் இங்கே வந்து இந்த நம்பரில் அக்கௌண்ட்ஸில் கொடுத்து அனுப்பிச்சிருப்பார். ஆனால் நீங்கள் வந்து வாங்காத பொருளுக்கு நீங்கள் அக்கௌண்ட் பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால் பிஓ வந்து நாலஞ்சு சைட்டுக்கு சேர்த்து சென்ட்ரலைஸ் ப்ரொக்யூர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்த பல்க் ஆர்டர் கொடுக்குறப்ப 1 லட்சம் சிமெண்ட் மூட ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா, இல்லை உதாரணத்துக்கு மெட்ரோ ரயில் இந்த மாதிரி ஹவுசிங் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா, மெகா ப்ராஜெக்ட்ஸில் ஒரு 5 சைட்டுக்கு ஒரே பிஓவை கொடுத்து அதிலிருந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஸ்டோர் மேனேஜர் 4 சைட்டுக்கு வந்து மேனேஜராக இருப்பார். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறையா பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஒரு சைட்டில் வாங்கினது அவர் சப்ளையர் இன்னொரு சைட்டில் பில்லிங் பண்ணுவார். ஸோ ஆனால் ஆக்சுவலாக அவர் மேலே தப்பு இருக்காது, என்னன்னு கேட்டால் பிஓ நம்பர் ஒன்றா இருக்கும், சைட் மட்டும் வேறையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால் கிராஸ் செக்கிங் பண்ணுறது, டிஓ அதே மாதிரி மிஸ் பண்ணால் உடனே நீங்கள் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அந்த மெயில் அனுப்பிச்சிட்டு நீங்கள் அந்த ஆத்தரைஸ் நீங்கள் வந்து அத்தன்டிகேஷனாக பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அக்கௌண்ட்ஸுக்கும் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கும் சப்ளையருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த மிஸ் ஆன டிஓ அப்படின்னா லேட்னா லேட்டுக்கான ரீசனை நீங்கள் தெளிவான முறையில் டிஓவில் எழுதி சர்டிஃபிகேட் பண்ணுறப்ப மெயில் அனுப்பிச்சிட்டு என்ஷூர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஆடிட்டிங்கில் பெரிய தலைவலி ஆகும். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு நான் நீண்ட விளக்கமாக கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா, நான் தொடர்ந்து வந்து நிறையா நல்லா டிப்ஸ் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு, இன்னும் நிறையா டிப்ஸ் சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.